ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 14. ஸோ இந்த 14வது ஸ்லோகத்தில் கீர்த்தனா பக்தி அப்படின்னு ஆரம்பிச்சு, அதாவது சாதுக்களின் பெருமையை வர்ணித்து கொண்டு வரும்போது கீர்த்தனா பக்தி செய்வர்கள் எப்படி செய்வார்கள், 100% ப்ராக்டிஸ் எப்படி எல்லாம் வந்து சாதகர்கள் அந்த உண்மையை புரிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி ப்ராக்டிஸ்க்குள்ளே கொண்டு போவாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் திங் வந்து கீர்த்தனா பக்தின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்ததாக தியான யோகத்தை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து இந்த 4 யோகத்தில் எந்த யோகத்தில் வரும் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இது ஞான யோகம்னு சொல்கிறதா, அல்லது பக்தி யோகம்னு சொல்கிறதா, அல்லது கர்ம யோகம்னு சொல்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் ஞானேஸ்வரியில் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கின்றது. இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னெல்லாம் சாத்தியம் இல்லாததை யாரும் ஞானதேவர் சொல்ல போகிறதில்ல. ஸோ அந்த விஷயத்தை உங்கள் மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே வாங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம நம பக்தி நம நப நமன பக்தி சாரி கரெக்டாக சொல்லணும்னா நமன பக்தியால் சிறந்தவர்கள். ஓகேவா? அது என்னது நமன பக்தி அப்படின்னா நான் படிக்கிறேன் உங்களுக்கு. மற்றும் சிலர் என்னை பூஜிக்கும் பிரகாரத்தை வர்ணிப்பேன் கேள். எப்படி ஒரு வஸ்திரத்தின் இரண்டு தலைப்புகள் நடுவிலே நெடுக்காகவும் குறிப்பாகவும் இல்லையோ, அப்படியே நான்முகன் முதற்கொன்று ஓர் சின்ன பூச்சி வரைக்கும் உள்ள இந்த சராசர ரூபமான விஷுவத்திலே என்னை தவிர வேறொன்றும் இல்லாததாக பாவித்து, பெரிது சிறிது என்றும் உயிர் உள்ளது உயிர் அற்றது என்றும் வித்தியாசம் பாராட்டாமல் ஒரு வஸ்துவை பார்த்த மாத்திரத்திலே அது நானே என்று நினைத்து நெடுஞ்சான் கீடையாக விழுந்து இவர்கள் சேவிப்பார்கள். அதாவது பரபிரம்மத்தை பற்றி பேசும்போது நம்ம ரெண்டு விஷயத்தை எப்பயுமே பேசிகிட்டே இருப்போம். ஒன்று வந்து அந்த பரபிரம்மம் அப்பழுக்கற்ற தூயதான உருவற்ற ஒரு விஷயமா அந்த பேருக்கு வந்து அந்த கோர் அப்படின்னு ஒரு பேரை கொடுப்போம். அது பரபிரம்மம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அது சாந்தியாக இருக்கின்றது, அதுக்கு மனசும் கிடையாது உடலும் கிடையாது ஒன்றுமே கிடையாது, ஆனால் அது ஆனந்த சுரூபி, அது ஆனந்தமாக இருந்து கொண்டே இருக்கிறது, அது அதுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பரபிரம்ம வஸ்து. இதுக்கு நம்ம கோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி இங்கிலீஷில் பேர் கொடுப்போம். அது பேஸ், மையம், அதுதான் அனைத்துக்கும் ஆதி அப்படிங்கிறதுனால கோர், சிஓஆர்இ கோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த பரபிரம்மே தன்னோடு தான் விளையாடி மகிழ்வதற்காக தன்னிடம் அதை அளவு கடந்த இருக்கும் அந்த அன்பை தனக்குள்ளே தான் காட்டி மகிழ்வதற்காக பிரபஞ்சமாக உருமாறியது அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம மாயா அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் ரோல் அப்படின்னு சொல்லுவோம், ROLE. அப்போது அந்த பிரபஞ்சம் சாரி பரபிரம்மம் என்பது கோர். இந்த கோரே என்னவா மாறிடுச்சுன்னா ரோலாக மாறி இந்த பிரபஞ்சமாக விரிந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மாயைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அதாவது உயர்வு தாழ்வு நல்லவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த ஏற்றத்தாழ்வுகள்ல வந்து வெற்றி தோல்வி புகழிகள்னு எல்லா விஷயங்களும் இருக்கும். இதில் மாயைக்குள்ள ஆனால் பரபிரம்மத்துக்கிட்ட எதுவுமே இருக்காது. ஸோ இந்த ரகசியத்தை தான் 9வது அத்தியாயத்தில் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. இங்கே இந்த நமன பக்தி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்கள் வந்து கண்ணனை அப்படியே அனுபவிச்சிடுறது. ரோலுக்கு ஏற்றால் போல் நீங்கள் விளையாடுங்களா. பொதுவாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கிருஷ்ணா ஃபீல் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, நான் என்ன எல்லாருக்கும் அடிமையாக இருங்கன்னு சொல்கிறேன், எல்லாரையும் நேசிங்க இருந்தாலும் சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு எதிராக வருபவர்கள் என்றாலும் கூட கண்ணனாக பார்த்து நேசம் அன்பு மாறாமல் நீங்கள் அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் திட்டுற இடத்துல திட்டிக்கோங்க, அடிக்கிற இடத்துல அடிச்சுக்கோங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கங்க, பண்ணுறதை மனசில் அன்பு நிறைஞ்சிக்கிட்டு பண்ணுங்க. இட்ஸ் சோ சிம்பிள் தானே. நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலையே, நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க, பட் அதை செய்யும்போது மனதிலே விருப்பு வெறுப்பு இல்லாமல் அன்போடு செய்யுங்கள். மிக மிக எளிதானல்லவா அப்படின்னு பொதுவாக பேசுறது உண்டு. இந்த நமன பக்தி அப்படி கிடையாது. அந்த ரோல் நீ எப்படி வேணால் நடந்துக்கோ அப்படின்லாம் கிடையாது. வர்றது கண்ணன் அவ்வளோதான், அடிக்க வர்றானா உதைக்க வர்றானா என் கண்ணன் வருகின்றான்னு சொல்லிட்டு அவன் காலில் விழுந்து அடி வாங்கிடுறது. அவன் என்ன பண்ணாலும் இப்போ திருட வந்து ஏதோ ஒன்று பறிக்க போக வர்றான்னா கண்ணன்னு விழுந்து காலில் விழுந்துட்டு அவன் பறிக்கிறதுக்கு முன்னாடி இவனை கொடுத்துடுறது. ஸோ இப்படி அந்த கோர் என்ற அந்த அடிப்படை அந்த ரோலை டோட்டலாகவே மிஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே அந்த பரபிரம்மம் தான் என்று அந்த கோரை மாத்திரமே பார்த்து
அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. எந்த அளவிற்கு அவர்கள் கோரிலே சரணாகதி ஆகியிருந்தால், கண்ணனிடத்தில் சரணாகதி ஆகியிருந்தா, அந்த அளவுக்கு அவர்கள் என்ன வேஷத்தில் வந்தாலும் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து சேவிப்பது என்ற ஒரு விஷயத்தை செய்வார்கள் அப்படின்றது இந்த பக்தியில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது எப்படிங்க சான்ஸே இல்லையே, அது என்னங்க இது, நீங்க அன்பு மிஸ் பண்ணாத, மற்றபடி யாராவது அடிக்க வந்தான்னா நீ வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, பட் அட் தி சேம் டைம் லவ் மட்டும் மிஸ் பண்ணாதேன்னா அதுவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. திருட வந்தால் திருட கொடுத்துரு, யார் என்ன பண்ண வந்தாலும் எல்லாரையுமே கண்ணனாக பார்த்து, நீங்கள் ஒருத்தர்கிட்ட சரண்டாகிறதே எங்களால் முடியலை, அது சரி ஒரு ஞானிக்கிட்ட சரண்டாகிறதுக்கே எங்களால் முடியலை, நீ அஞ்ஞான வேஷம் கொண்டு வந்திருக்கின்ற எல்லார்கிட்டேயும் சரணாகதி ஆறுதா, அப்படி இல்லை இருக்குது, சரணாகதின்றது ஒருத்தர்கிட்ட தானே ஆக முடியும்னு கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, இது என்ன நம்மன பக்தி, சாத்தியமே இல்லாத மாதிரி தெரிகிறது அப்படின்னு எல்லாம் கூட உங்களுக்கு தோணலாம். சாத்தியமே இல்லைன்னா ஏன் சொல்லணும், சாத்தியமே இல்லாத யாராவது ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் முட்டாளாயிடுங்க, நான் அறிவாளின்னு நினச்சா தானேங்க இது சரி இது தவறு, இந்த இடத்துல நான் இப்படி நடந்துக்கணும் அந்த இடத்துல நான் அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு, இவன் நல்லவன் நல்லவன் கிட்ட நான் இப்படி நடந்துக்கணும், இவன் கெட்டவன் கெட்டவன் கிட்ட இப்படி நடந்துக்கணும், ஆனால் கண்ணன் தான் கண்ணனாக பார்த்தாலும் நான் இப்படித்தானே நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாம் நீங்கள் டைலாக் எங்கே அடிக்கிறீங்க, புத்தி இருக்க போய் தானே. ஆனால் புத்தி இல்லாத ஒரு வேஷத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இங்கே அனைத்தையும் கண்ணனாக நான் பார்த்து மகிழ்கிறேன், யார்கிட்ட எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும் நடந்துக்கலாம் அதெல்லாம் தெரியாது, எனக்கு எல்லாமே கண்ணன் தான், நான் பாட்டு அவனை விழுந்து விழுந்து வணங்கி வணங்கி நான் பாட்டு சேவித்து கொண்டே இருப்பேன், அதில் எனக்கு அவ்வளோ ஒரு புரிப்பு கிடைக்குது அப்படின்னு ஒருத்தன் இருந்தான்னா, ஊரில் பார்க்குற அத்தனை பேர் அவனை லூஸுன்னு சொல்லுவான், முட்டாள்னு சொல்லுவான் இல்லையா. ஆனால் அந்த காலில் விழுபவனே தன்னை உண்மையில் லூஸு முட்டாளு என்று நினைத்து கொண்டார், இது ரொம்ப ஈஸி தானே, நீ அறிவாளி நினைக்க போய் தானே இது இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்கிற, நம்ம லூஸாகவே இருந்துப்போம், எனக்கு என் கண்ணங்காலில் விழுறதுல எனக்கு என்னடா, அவன் எத்தனை பேர் என்ன 1000 லூஸ் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, அந்த லூஸு தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா என் கண்ணங்காலில் நான் விழுறேன் அப்படிங்கிற ஃபீலிங்கில் அவன் இருக்கான் அப்படின்னா அதில் என்ன கஷ்டம் வந்துட போகுது. எந்த அளவிற்கு கண்ணன் இடத்திலே அன்பு பூண்டிருந்தால் இது சாத்தியப்படும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதே மாதிரி அந்த லவ் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸின்னு கூட சொல்லிடலாம். ரெண்டாவது, ஃபஸ்ட் இது மாயா மாயா அப்படிங்கிற விஷயத்தை நான் அடிக்கடி ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை மாயையில் நீங்கள் என்ன வேஷம் வேணால் போடலான்னு சொல்லியாச்சு, ஏன் லூசு வேஷம் முட்டால் வேஷம் போட்டால் என்னவா, எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் கிடைக்குதுல்ல, செகண்டுக்கு செகண்ட் எல்லாத்தையுமே கூற பார்த்து நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்னன்னா நடந்துட்டு போட்டு நான் பாட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன், ஆஃப்டர் ஆல் அதுக்காக நான் போட வேண்டிய வேஷம் லூஸு, பரவாயில்ல எல்லோரும் நான் லூஸுன்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு ஒருத்தன் ஃபீல் பண்ணிவிட்டு அவன் உள்ள களத்தில் இறங்கினான்னா அவனுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது. ஸோ எல்லாமே தாட்ஸு தான், ஸோ இட்ஸ் ஆல் ஹவு டிபெண்ட் அப்பான் நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்கன்றதை பொறுத்து. ரெண்டாவது, நான் சொன்னேன் துருவாசர் வில்லன் வேஷத்தையே போட்டார், எதுக்காக, ஒரு அன்பிற்காக அப்படின்னு சொன்ன மாதிரி, இப்போது தனது அன்பை விருத்தி செய்து கொள்வதற்காக இப்போ அவன் முட்டாள் வேஷம் போட்டால் என்னவா, தவறே கிடையாதுங்க, மாயைன்னு ஆனதுக்கப்புறம் நேற்று எந்த ரேஞ்சுக்கு பேசணும், ரேப் செய்பவனும் செய்யப்படுபவனும் செய்கின்ற செயலும் ஒன்று அப்படின்னா என்ன அர்த்தம், இட்ஸ் அப்சல்யூட்லி மாயா, இது ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமில்லாத விஷயத்தை எப்படி வேணால் அனுபவிக்கலாம், இல்லை இப்படி தான் அனுபவிக்கணும், என்ன கண்டிஷனு, அது என்ன கோருக்கு ஏற்ற மாதிரி ரோலுக்கு ஏற்ற மாதிரி, நீ கண்டிஷன் எதுக்கியா போடுற, மாயை நானதுக்கப்புறம் என் இஷ்டம் நான் எப்படி வேணால் அனுபவிப்பேன். கனவுல புலி துரத்திட்டு வருது, கனவுல புலி துரத்திட்டு வருது, இப்போ ஏன் இஷ்டம் நான் எப்படி வேணால் அனுபவிக்கலாம்ல, நீங்கள் வந்து என்ன கண்டிஷன் போடுறீங்க, நீ இந்த மரத்தை சுற்றி சுற்றி விளையாடணும், இல்லை இப்படியே ஓடணும், இல்லை நான் பாட்டுக்கு நின்றுட்டு இந்த புலிக்கு இரையாக கூட போகிறேன், கனவு தானேங்க, கனவில் என்ன நடந்தால் என்னங்க, புலிக்கு இரையாவதை நான் சுவைக்க முடியாதா, அந்த புலி என்ன தான் என்னை செய்கிறது என்று அந்த மாயைக்குள் என்ன பெரிய திங்கிங்ஸ் போக போகுது, இப்படி நான் தப்பிப்பதா அல்லது மாட்டிக்கொள்வதா அல்லது ஒரு மரத்தை சுற்றி விளையாடுவதா அல்லது நேரடியாக ஓடுவதா, இட் டசன்ட் மேட்டர், இட்ஸ் ஆஃப்டர் ஆல் மாயா, வி கேன் லிவ் தி வே யூ லைக், அதனால தான் இது அந்த அளவுக்கு எழுதப்பட்டிருக்கு. ஸோ நமன பக்தி என்பது சாத்தியமா இல்லையா அப்படின்னா அதனுடைய சுகத்தை நீங்கள் யோசித்து பார்த்தால் அதை விட ஒரு பெரிய
சந்தோஷம் வேறு எங்கேயுமே இருக்க முடியாது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா சாத்தியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறது எளிதாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ நேற்றே கூட நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மனதை ஏங்க யூஸ் பண்ணுறீங்க, ஜஸ்ட் என்ஜாய் வாட் எவர் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொன்னமா இல்லையா? புத்தியை யூஸ் பண்ண வேண்டாம், லெட் வாட் எவர் கம்ஸ் என்ஜாய் இட், யூ சிம்பிளி என்ஜாய், டோன்ட் திங்க் எனி திங் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? எதையுமே சிந்திக்காத, நீ பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டே இரு அப்படின்னு. இப்போது இந்த நமன பக்தி செய்கிறவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். தன்னை பற்றி அவன் சிந்திப்பதில்லை, வருபவன் யாருன்னு சிந்திக்கிறதில்ல. அடுத்த லைனில் நான் படி இப்போ தான் படிக்க போகிறேன், உங்களுக்கே புரியும். யூ வில் நெவர் திங்க் அபவுட் ஹிம்செல்ஃப். நம்ம என்ன, காலையில் எழுந்திரிச்சு நம்மளை பற்றியே ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்போம், அடுத்தவங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்போம், இவன் நமக்கு யூஸ் ஆகுமா இல்லையான்னு இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த ஆராய்ச்சி அவன் பண்ண மாட்டான் அப்படிங்கிறார். தான் யார், அவர்கள் யார் அப்படி யோசிச்சாதானே நான் வந்து அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு யோசிக்கணும். நான் என்னை பற்றியே ஆராய்ச்சி பண்ண மாட்டேன், அவனை பற்றியும் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன், அப்புறம் இங்கே எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு என்ன கவலை, நான் பாட்டுக்கு விழுந்து 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 வணங்கிக்கிட்டே இருப்பேன் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு ஃபீல். அங்கே சிந்தனையே கிடையாது, ஒன்லி என்ஜாய்மெண்ட்னு சொன்ன அந்த ஃபீல். ஸோ வி ஹாவ் டு கோ இன் டு தி டெப்த் ஆஃப் தட் ஹாப்பினஸ், அந்த ஆனந்தத்தை நோக்கி, அந்த நமன பக்தி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஹாப்பினஸ் ஃபீலிங்குள்ளே போய் பார்த்தா, ஓ வா வாட்ஸ் ஆஃப்டர் ஆல் மாயங்க, நாளைக்கு செத்து போகிறாங்க, சாகிற வரைக்கும் உன் இஷ்டப்படி வாழலாமே, இப்படி தான் வாழணும்னு ஏன் கண்டிஷன் போடணும்? செத்து போனதுக்கப்புறம் இன்னொரு அதுவும் ரெண்டு ஜென்மம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருன்னே தெரியாது, உங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவே எவ்வளவு இப்போ நினைவுகாது இருக்கும், பேர் கூட தெரியாதுங்க. எங்கள் தாத்தாவுக்கோட அப்பா பேர் கூட எனக்கு தெரியாது, எங்கள் தாத்தா பேர் மட்டும்தான் தெரியும். ஆக மொத்தத்தில் யூ ஆர் நோ மோர், இது மாயை, நீ இருக்க போகிறதே இல்லை. இருக்கிற வரைக்கும் அது என்ன கண்டிஷன், இப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான்னு எப்படி வேணால் இருக்கலாம் என்ற அந்த உணர்வு உங்களுக்குள் வந்துவிட்டால், கிருஷ்ணனை சரணாகதி செய்து, அதாவது அவன் கோர் ரோல் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் கூட இல்லாமல், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம சொல்லும்போது கிருஷ்ணா ஃபீல்ல கோர் அண்ட் ரோல் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கண்ணனிடம் அன்பு மாறாங்கள், இதுதான் கிருஷ்ணா ஃபீல் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த கிருஷ்ணா ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னா, ரோலை தூக்கி குப்பையிலே போட்டு விட்டு காண்பதெல்லாம் கண்ணன், அத்தோடு முடிஞ்சிருச்சு. அது என்ன வேஷத்தில் வர்றான் அதுக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்துக்கோ, அந்த வேலையே கிடையாதுங்க. காண்பதெல்லாம் கண்ணன் அவ்வளோதான், பார்த்து பார்த்து அவன் பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு விழுந்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பக்தி தான் இந்த பக்தி. படித்தேன் அப்படி, அதாவது எப்படி எக்ஸாம்பிள்லாம் வந்து என்ன சொல்லியிருந்தார், ஒரு நீங்கள் வந்து சாரீஸ், இப்போ என் சட்டையை பார்த்துட்ருக்கேங்க, இந்த சட்டையில் குறுக்காகவும் நூல் தான் இருக்குது, இந்த பக்கமும் நூல் தான் இருக்குது, இப்படியும் நூல் தான் இருக்குது, இப்படியும் நூல் தான் இருக்குது, நீங்கள் எப்படி பார்த்தாலும் நூல் தான் இருக்குது. சரி, இந்த சட்டை மட்டுமா, நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் அதுலேயும் நூல் தான் இருக்குது, எங்கே போனாலும் நூலை தவிர வேறு ஏதாவது இருக்கா? பார்க்கறது சட்டை மாதிரி இருக்குது, டிஷர்ட் மாதிரி இருக்குது, நீங்கள் சாரீ மாதிரி கட்டியிருக்கீங்க அப்படின்றதுக்காக வேறு வேறேன்னு நான் பார்ப்பேனா? அதெல்லாம் கிடையாது, எல்லாமே நூல் தான், நான் நூலைத்தான் பார்ப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, இந்த சராசரத்தில் உள்ள எல்லாவற்றையுமே சிறிது பெரிது உயிரற்றது உயிர் அல்லாதது எந்த வித வித்தியாசமும் பாராட்டாமல் அனைத்தும் நானே என்ற பாவனையில், கண்ணன் சொல்கிறான் எல்லாமே கண்ணன்ற பாவனையில் நெடுஞ்சான் கலையாக விழுந்து சேவிப்பார்கள். தங்களுடைய பெருமை தங்களுக்கு தோன்றாமல் எதிர், இதுதான் நான் சொன்னேன், தங்களுடைய பெருமை தங்களுக்கும் தோன்றாமல், ஹி நெவர் அனலைசஸ் அபவுட் ஹெம்செல்ஃப், நான் யார், நான் என்னுடைய பெருமை என்ன, நான் வந்து கோடீஸ்வரன், நான் வந்து இவங்க காலில் விழலாமா, நான் யார், பதவி உயர்ந்தவன், இவங்க காலில் நான் எப்படி விழுவேன், ஸோ ஐ வாட் இஸ் இன் மை பொசிஷன், என்னுடைய பொசிஷனை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். எதிரில் தோன்றும் வஸ்துவின் யோக்கியதையும் அயோக்கியதையும் விசாரியாது, சரியா? அதாவது தங்களுடைய பெருமை தங்களுக்கு தோன்றாமல் எதிரில் தோன்றும் வஸ்துவின் யோக்கியதையும் அயோக்கியதையும் விசாரியாத வஸ்து எதுவாக இருந்தாலும் சரியே திடீரென்று விழுந்து சேவிப்பதை இவர்கள் மனதிற்கு இணைத்திருக்கும். வர்றவன் யோக்கியனா அயோக்கியனா எனக்கு என்ன கவலை, உட்காந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் யாருன்னு நான் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். முன்னாடி எது வந்தாலும் இவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களா, இவங்க கிட்ட நம்ம எப்படி மூவ் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி அன்பு காட்டணும், எல்லாத்தையும் அன்பு காட்டணும். ஆனால் அது எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ், டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரோல் இல்லையா, அப்படின்னு தானே நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. நோ திங்கிங், வந்தாச்சு பார்த்துட்டேன், கண்ணனை பார்த்துட்டேன் அவ்வளோதான், கண்ணனை பார்த்ததுக்கப்புறம் என்ன அந்த ஆராய்ச்சியே, ஒரு ஆராய்ச்சியும் தேவையில்லை, நான் பாட்டு விழுந்து வணங்கி கொண்டிருப்பது எனக்கு இனித்திருக்கும். எப்படி மேலே இருந்து புறப்பட்ட நீர் எல்லா இடத்துக்கும் தாழ்ந்ததான ஒரு இடம் தேடி அங்கே சேர்ந்த பிறகுதான் நிலை கொள்ளுமோ,
அப்படியே கண்ணுக்கு ஏற்பட்ட பூதம் எதுவாயிருந்தாலும் அதன் காலில் கீழ் விழுந்து வணங்கி தீர்வதே இவர்கள் இயற்கையாக இருக்கும். தண்ணி ஒரு இடத்துல உயரமான இடத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே போயிட்டே தான் இருக்கும். இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோம், அதுக்கு கீழே போக முடியாது அப்படின்னு ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து செட்டில் ஆகிற வரைக்கும் அது போயிட்டே தான் இருக்கும். எப்படி இறக்கத்தில் தண்ணி வரும்போது அதனால் அங்கே நிற்க முடியாது, அது போயிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி எதிரில் ஒரு ஆள் வந்தாச்சு அப்படின்னா என்னால் முடியாது, அங்கே நான் விழுந்துகிட்டே தான் இருப்பேன். எப்படி தண்ணியால் போய்கொண்டிருக்கின்ற தண்ணி, இறக்கத்தில் போய்கொண்டிருக்கின்ற தண்ணி நிற்க முடியாதோ, அப்படி நான் எதிரில் ஒரு வஸ்துவை பார்த்த பிறகு வணங்காமல் இருக்க முடியாது. அடுத்த எக்ஸாம்பிள்ஸு, எப்படி கிளைகள் அனைத்திலும் பழங்கள் நிறைய பழுத்திருக்கும் ஒரு மரம் இயற்கையாகவே தன் கிளைகள் பூமியில் புரளும்படியாக வளைந்து போகுமோ, அப்படியே சராசரம் அனைத்தும் பிரம்மம் என்ற பாவத்தை உத்தம பிரகாரமாக பாராட்டி நிற்கும் இவர்கள் ஜீவன் என்று பெயரடைந்த ஒன்றை கண்டால் போதும் அதன் காலிலே விழுவார்கள், விழுந்து விடுவார்கள். ஒரு பெரிய நீங்கள் மாமர சீசன்லலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதை வந்து அவர் சொல்கிறவற்றது என்னன்னு புரியும், எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. ஸோ ஒரு ஒரு மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சில சீசன்ஸில், ஒரு சில சீசன்ஸ் அவ்வளோவா காய்க்காது, ஒரு சில சீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாக காய்ச்சி தொங்கிடும். மரம் காய்க்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த மரம் அந்த வெயிட்டு தாங்காமல் அப்படியே கீழேயே வந்துடும். இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து கீழே வரைக்கும் தொங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கற்பனையை பண்ண சொல்கிறார். இப்போ என்னவா இருக்குது, அந்த பாரம் தாங்காமல் இயற்கையாகவே அது பூமி மேலே வந்து பொருள் தான், எப்படி அந்த மரம். அந்த மாதிரி அனைத்தும் கண்ணன் என்ற இந்த மிகப்பெரிய ஆனந்த பாரங்க, சும்மா பாரம் இல்லை, அந்த மகிழ்ச்சியான பாரம் இவர்களுக்குள் இருப்பதால் இவர்கள் இப்படி விழுந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் விழுறாங்கன்றதுக்கு ரீசன் சொல்கிறார். அப்போ பழம்னா என்ன, ஒரு சுவை. அப்போ அந்த சுவை எனும் சுமையை தாங்க முடியாமல் மரம் எப்படி கீழே விழுகிறதோ, அப்படி என் கண்ணனின் சுவை எனும் சுமை தாங்க முடியாமல் என் கண்ணனை கண்டு கண்டு கீழே விழுந்து கொண்டே இருக்கின்றேன். அப்போ கிருஷ்ணானந்தத்தை தாங்க முடியாமல் நான் விழுகின்றேன் அப்படின்னு வேணா இமேஜின் பண்ணுங்க. ஜீவன் என்று பெயரடைந்த ஒன்றை கண்டால் அவள் விழுந்து தீர்வது என்பது அவர்களுக்கு ருசித்திருக்கிறது. ஓகே, கர்வராகித்யமே உருவெடுத்து வந்ததோ என்று சொல்லும்படியாக சர்வகாலமும் இவர்கள் இருப்பார்கள். கர்வராகித்யம், கர்வமே சுத்தமாக இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். இவர்களுக்கு வினயமே சம்பத்தாய் போய், பொதுவாக வினயம்ன்ற வார்த்தை நம்ம வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணுவோம், ரொம்ப ரொம்ப அறிவு யூஸ் பண்ணுறவங்கள வினயம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து உண்மையான வினயம் அது, அனைத்தும் கண்ணன் என்ற மாபெரும் ஞானம் தானே உண்மையான வினயம், அறிவு. ஸோ அந்த வினயத்தை இங்கே எடுத்துக்கோங்க. அந்த அனைத்தும் பிரம்மங்கிறது ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கிறதுனால எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்குன்னா ரோலை பார்க்க மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. வினயமே சம்பத்தாய் போய் ஜய ஜய என்னும் மந்திரத்தால் இவர் எனக்கு இவர்கள் சதா திருப்தி செய்து வைப்பார்கள். இப்போ கண்ணனுக்கு இவர்கள் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தி டோட்டலி நெக்லெக்ட் பிரகிருதி, அந்த மாயையை பற்றி அவங்க கவலையே படல, டைரெக்டாக அந்த கிருஷ்ணானந்தத்தை பருகிட்டு இருக்கிறத நினைக்கும்போது கண்ணனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், கண்ணனுக்கே திருப்தியாக இருக்கான். இப்படி நமஸ்கரித்து நமஸ்கரித்து மான அவமானம் அற்றுப்போனவர்களாகி இவர்கள் காலக்கிரமம் என நானே ஆகிவிடுகிறார்கள். இப்படியே வந்து கண்ணனை பார்த்து பார்த்து கண்ணன்ட்ட விழுந்து 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 கொஞ்ச நாள் ஏன்னா ப்ராக்டிஸ் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒவ்வொன்றுமே ஒரு ப்ராக்டிஸ் நான் சொல்லிட்டே வரேன். அதில் நமன பக்திங்கிறது ஒன்றாத்து ப்ராக்டிஸ், அந்த ப்ராக்டிஸ் பண்ணி 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 ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடுமோனா இவன் கண்ணனாக மாறிடுவான். ஏன்னா இவன் தன்னையும் ஆராய்ச்சி பண்ணல, அடுத்த ரோலையும் ஆராய்ச்சி பண்ணல, மனசு ஃபுல்லாக கண்ணன் 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 கண்ணன்னா பின்ன நான் கண்ணன் ஆகாமல் என்ன தெரியுது. கொஞ்ச நாள் கழித்து இவர்கள் கண்ணனாகவே மாறிவிடுகிறார்கள். ஆனால் வழக்கம் போல இப்படி எனக்கு இவர்களுக்கும் நடுவில் இடைவெளி இல்லாத வண்ணம் என்னுடன் இவர்கள் ஒட்டி கொண்டார்கள், ஆன பின்னும் என்னையே உபாசித்து நிற்பார்கள். ஸ்டில் கிருஷ்ணனாவை மாறிய பிறகும் இதை விட்டுடுவாங்களான்னா ஆஹா, திரும்ப திரும்ப மறுபடியும் வணங்கிட்டே தான் இருப்பாங்க என்று இந்த நம ந பக்தி என்ற ஒரு விஷயத்தை ஞானேஸ்வரின் வாயிலாக படிக்கும்போது மெய்சிலிருப்பாக இருக்கின்றது. இதை இப்படித்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அடுத்து ஞான ரூபமான பக்தி எப்படி இருக்கும் என்பதையும் அடுத்த ஸ்லோகத்தில் தொடர்கிறது.